இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க, மேஷ ராசி என்பர்களே, ஒரு விஷயத்துல பிடிவாதம் அப்படின்னு சொன்னா வைராக்கியம்னு இன்னொன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா அதுலேயே மனம் லயச்சிருக்குன்னு சொல்லலாம். நிறைய விஷயத்துக்கு பாசிட்டிவ்னு சொல்ல முடியும். ஆனால் சில நேரங்களில் இல்லாத ஊருக்கு வழி சொன்ன கதையாயிடும். ஆக ஒரு சந்தேகம் மனசுல வந்தது, ஒருத்தர் பேர்ல சந்தேகம் வந்தது, அப்படி இல்லை இல்லாத விஷயத்தை திருப்பி திருப்பி யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கு. பரணிக்கு நன்னா இருக்கு. அமே கிருத்திக நட்சத்திரத்துக்கு எல்லா விஷயங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்த வரைக்கும் போட்டி போட்டு எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு முடிந்த வரைக்கும் சுவாமியினுடைய பிரார்த்தனை வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ள பிரயாண தரவே தவிர்த்துக்கதும் புதிய விஷயங்களை கையெழுத்து போடுறதும் வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பயணியாண்டவர் வழிபாடு, தண்டாயுதபாணி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இறைவனை நம்பி எல்லா காரியத்தை இறங்கவே உங்களுக்கு சக்சஸ்ஸாக இருந்துட்டு இருக்கும். மன திருப்தியோட ஒவ்வொரு விஷயம் பண்ணுவேன். வெளிநாட்டில் இருக்கிறவா இடம் மைக்ரேட் பண்ணணும்னு நினச்சிருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, அதுமாரி சேல்ஸ் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். காலை வேலைகளில் சிறு சிறு மனக்கசப்புகள் வீட்டில் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் மாறிடும். ரொம்ப சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். முடிந்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நோக்கி போராடணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். நிச்சயம் அந்த காரியத்தில் ஜெயிச்சே தீருவேன். நிறைய ஸ்ட்ராட்டஜி போடுவது, அது நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருந்துருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பதவிகளும் புதியதோ ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் இந்திரனுக்கு தரிசனம் தந்த மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். நிறைய பேர் என்னை பத்தி கிண்டல் பேசலாம் பேசிக்கும், அல்லது என்ன கேலி பண்றதுல பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய காரியத்தை உங்களுக்காக நான் மாறமாட்டேன், எனக்கான இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பெற்றவாளுடைய பேச்சை கேட்டு எல்லா காரியத்தையும் பண்ணுவேன். சில நேரங்கள் அப்பப்போ கோபம் வரும், கொஞ்ச நேரத்துல அது மாறிடும். பிரெக்னண்டா இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டாங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் உபாதி இருந்தவங்களுக்கு இப்போ ஆரோக்கியம் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு ஒரு சந்தோஷங்களாக இருந்துட்டு இருக்கும். வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கவா 1000 தடங்கள் வரும். அதையும் தாண்டி நீங்களுடைய முயற்சிகள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நண்பர்கள் மூலமான உதவிகள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிரகிருதண்டி முறிவருக்கு தரிசனம் தந்த விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில செயற்பாடுகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, வீடு இடமாற்றுறது, வேலை இடமாற்றுறது, வாஸ்து ரீதியாக சில விஷயங்களை பண்ணிக்கிறது. சில நேரம் என்னோட பேர் சரியில்லையோ, எனக்குன்னு இப்படி இருக்கோ அப்படி இருக்கோன்னு யோசிச்சுட்டு இருந்த விஷயங்கள்ல ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். குரு சொன்னது அல்ல, பெரியவங்க சொன்ன விஷயத்தை அப்படியே கடைபிடிப்பில் அதில் ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக, லைட்டு சம்மந்தமாக, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, துணி கார்மெண்ட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா துறையில இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், புதிய வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, சில விஷயங்கள்ல பார்த்துட்டேன்னா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப லேட்டா வந்துடும்னு சொல்லுவா. அடுத்த முடிந்த வரைக்கும் போராடுங்க, வேகமா பண்ணுங்க, அந்த காரியம் நடக்கும். பண வரவுகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பண வரவுகள் உண்டு. அரசியல் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடியதா இருக்கும். நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். அப்பப்போ கை கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். மருத்துவ துறையில இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கோம், இன்னும் நிறைய ஆரம்பிக்கணும், பெரிய அளவுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரும். இன்றைய தினத்துல சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான N9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, ஒரு காரியத்துல எப்பவுமே அறந்தவனுக்கு இரண்டதெல்லாம் பெய்னு சொல்ல பயப்படவே வேண்டாம். ஒரு முடிவு இருந்ததுன்னா தைரியமா பேசுங்க. உங்க மேல தப்பு இல்லைன்னு சொன்னேன்னா எதுக்கு பயப்படணும்? வேலை வாய்ப்புல இடமாற்றம் ஒண்ணுக்கு நான் ஒரு முறை யோசிச்சுக்கோங்க. யாரையும் நம்பி இவா சொல்லி விட்டா அதனால வேலையை விட்டேன் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. முடிந்த வரைக்கும் நம்மளுடைய தொழில் தான் தெய்வம்னு சொல்லிட்டு செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதா இருக்கும். நீங்க முடிந்த வரைக்கும் போராடுங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீங்க, நல்ல மாற்றங்கள் கூடுவோம். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமா குழந்தை வரங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல நீங்க ஒண்ணு சொல்லுவே கான்ட்ரவர்ஷியல் இன்னொன்று பேசுவா, நீங்க ஒண்ணு சொல்லுவே இன்னொருத்தர் இன்னொன்று சொல்லுவா, எல்லாத்தையும் காதல வாங்குவேன். சரி, எனக்கு ஒரு நேரம் வரும், யானைக்கு ஒரு காலம், அந்த காலம் வரும்போது நான் போராடி ஜெயிச்சு காமிப்பேன்.
அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மனசுல செயல்படுவேன். சில நேரம் யாரும் சப்போர்ட்ல இல்லைன்னு நினைப்பேன், அப்படி கிடையவே கிடையாது. நாலு நட்சத்திரம் தான் எல்லாம் வித்தியாசப்படுத்தும். அப்படின்னு இன்னொரு மூணு நாள் கழிச்சு பார்த்துட்டேன்னா எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவுகள் கூடி வரும். காஃபி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஹோட்டல் வச்சுட்டு இருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று, நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, நல்ல நாள், நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய முயற்சிகள் இருந்ததுன்னா ஒரு சில நேரத்துல சோதனைகள் வரும். சாதனை கண்டிப்பா படைப்பேன், கவலைப்படாதீங்க. அவள் எப்படி சொல்றாளே, இவா எப்படி சொல்றாள், அவள் எப்படி நினைக்கிறாள், இவா எப்படி நினைக்கிறாளே, கவலையே படாதீங்க. யார் என்ன நினைச்சா என்ன, உங்க மனசுல தோணக்கூடிய விஷயத்தை சரிவர நீங்க செய்யுங்க, நல்ல மாற்றங்கள் இருக்கும். படிப்புல முக்கியத்துவம் கொடுப்பீங்க, குழந்தைகளுக்கு உண்டான முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. விரயம் ஆயிடுத்தேன்னு சொல்லுவேல், படிப்புக்கான விரயம், ஆஸ்பத்திரிக்கான விரயம், மருந்துக்கான விரயம், வீட்டுக்கான விரயம் எல்லாம் விரயமே கிடையாது, சுப விரயம்னு பேர் அதுக்கு. ஆனா அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. தாயாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு, நிறம் கருநீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனு ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள்ல நீங்க முயற்சி பண்ண காரியங்கள் வெற்றி ஆயிடுங்க. விடாத உழைப்பு லாபத்தை தரும். இது நடக்காது நடக்காதுன்னு நினைச்ச காரியம் நடக்கும். விரயத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க, பின்னாடி லாபம் சம்பந்தம். அதே மாதிரி கார்டன்ஸ் வச்சுட்டு இருக்கிறவா, ஃபார்ம் ஹவுஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, தோட்டம் தொடர்பு ஆர்கானிக் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். ஆசிரியரா இருந்துட்டு இருக்கிறவா, ப்ரொஃபஸரா இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி எச்ஓடியா இருந்துட்டு இருக்கோம், பிரின்சிபலா இருந்துருக்கோம், எஜுகேஷனல் சம்பந்தமான அகாடமி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, ஒரு விஷயத்துல வைராக்கியம் எடுத்துட்டோம்னா ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பாருங்க, அது உங்ககிட்ட ரொம்ப அதீதம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல அந்த மாதிரி முயற்சி எடுப்பேன். திருமண காரியங்கள் கைகூடுங்க. இன்னைக்கு நாள் சரியிலேயே காலையில இருந்து என்னமோ மாதிரி இருக்கேன்னு நினைச்சிருப்பேன், மத்தியானத்துக்கு மேல எல்லாமே உங்களுக்கு கூடி வரக்கூடியதா இருக்கும். நிறைய விஷயங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுவான், ஒரே மாதிரி பழகும், ஒரே மாதிரி இருந்துட்டு இருப்பான். அப்பதான் தெரியும், பா நம்மளுக்குள்ள இவ்வளவு ஒற்றுமை இருந்துட்டு இருக்கான். மகர ராசி என்பவர்களுக்கு சினிமா சம்பந்தமான துறைகள்ல புதிய வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். டெக்னீஷியனா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவாளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டானதையும் காமாட்சி அம்பாள் வழிபாடு, நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, நிறைய காரியங்கள் நமக்கு சிபாரிசு பண்ணும் போது கவனம் என்பது தேவை. ஏன்னா யதார்த்த சிபாரிசுகள் அவ்வளவு விசேஷம் கிடைக்கிறது. சில நேரம் நம்ம பெரிய விஷயத்துல இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் கவனிக்க மாட்டோம், மத்தவா அவா போக்குல அந்த காரியத்தை செஞ்சுட்டு போயிடுவான். அதனால ரொம்ப கவனம் என்பது தேவை. திருமண காரியங்கள் கைகூடும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல பெறுவீங்க. ஒத்த தலைவலி இருந்துட்டு இருக்கா, கை கால் சம்பந்தமான உபாதை இருக்கலாம், அதுக்கு உண்டான சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சில நேரம் பார்த்துட்டோம்னா உடம்ப குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல தோணும், அதில் முயற்சிகள் மட்டும் கம்மியா இருக்கும். திருப்பி விடாமுயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். நிறைய பேருக்கு அட்வைஸ் சொல்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி என்பவர்கள். மீனராசி நேயர்களே, பக்திமயமான தினம், யதார்த்த பக்தி எதுக்குமே உதவும்னு சொல்லுவா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இறைவன்கிட்ட போட்டு நான் எதையும் கவலைப்பட மாட்டேன், நான் பண்ணாதான பிரச்சனை, பகவானுடைய கருணையில தான் எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு உத்திரட்டாதி ரேவதி போராட்டாதி மூணு நட்சத்திரத்துக்கு அளவில் ஒரே மாதிரி இருந்துட்டு இருப்பா. பிசினஸ்ல முழுமையா யோசிப்பா, நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்துல உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். சிறு சிறு விஷயங்கள் மனசுல போட்டு யோசிச்சுட்டே இருப்பேன், பழசை யோசிக்க கூடாது புதுசா யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல தோணும். அந்த மாதிரி நல்ல காரியங்கள் இருந்ததுன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றி.